So hello everyone, welcome to the video. First of all, thanks for coming here. So guys, நேத்து நிறைய வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்துருந்துச்சு, பட் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரெக்டிஃபை தான். ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது, பட் எனிவே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பேர் வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து மெசேஜஸும் கமெண்ட்ஸும் வந்து கொடுத்துருந்தீங்க. அண்ட் எனக்கு ஒரே சின்ன ஒர்த்தம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, சார் நம்ம வந்து முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்தோம், ஒருவேளை இன்றைக்கி தான் பாதி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருந்துட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா ஓகே அப்படின்னு ஒத்துக்கலாம், பட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஆல்மோஸ்ட் வந்து போனோம். பட் அப்படி இருந்தது பட் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்றதால சரி பரவாயில்ல ஓகே அப்படின்ற மாதிரி அது வந்து இது பண்ணியாச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ், இவ்வளோ ஒரு சப்போர்ட்டுக்கு ரொம்ப பெரிய நன்றி. திரும்ப வந்து அதே சப்போர்ட்டை நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு வந்து கொடுக்கணுன்றதுல எந்த விதமான ஒரு செகண்ட் தாட்டுமே வந்து கிடையாது. ஸோ அந்த பாயிண்ட்டில் இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் குவிசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா 12 PM வந்து நம்முடைய கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் இருக்க போகுது. அண்ட் அதே மாதிரி நம்முடைய 4:15 PM கேஆர் லாஜிக்ஸில், கனிஷ் லாஜிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய இது இருக்க போகுது, லைக் நம்மளுடைய பேங்க் அவர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அவர்ஸ் கிளாஸஸ் கிராஸ் கோர்ஸ் வந்து போகுது. அடுத்து 6 PM இன்றைக்கி நம்ம சேனலில், நம்ம லிவின் சிஏ ஃபண்ட்ஸா சேனலில் 6 PM வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய குவிஸ்ஸு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லாமே நேரமாக எந்திரிச்சிருப்பீங்க. அண்ட் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days டோட்டலாக 5 days நேரம் கவர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கவர் பண்ணாலும் கூட பரவாயில்ல, வி ஹாவ் இனஃப் டைம் டோட்டல் 6 PM. ஸோ இந்த டே 1லேருந்தே விட்டுறாதீங்க. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் ஒரு குரூப்பாக எல்லோரும் சேர்ந்து நம்ம அட்டன் பண்ணுற ஒரு குவிஸ்ன்றனால, ஸோ வி வில் ஃபீல் ஆக இன்றைக்கி நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டோட ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி தான் அது கிட்டத்தட்ட இருக்க போகுது. ஸோ நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம், வெறும் எம்சிக்யூஸ் மட்டும் பார்க்க போகிறதில்ல, அதை சார்ந்து கிராஸ் கொஷின்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு குவிஸ் எவ்ரிடே 6 PM வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங்கும் 6 PM வந்து குவிஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அண்ட் மார்னிங் 12 PM கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் 4:15 PM கேஆர்லாஜிக்ஸில் நம்மளுடைய இது இருக்க போகுது. அண்ட் பெய்டு பேங்க் அவேர்னஸ் கிளாஸஸ் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஜூம் கிளாஸஸ் போயிட்டு இருக்குல்ல, அதுவும் இன்றைக்கி 8 PM வந்து அசோஷியல் கிளாஸ் வந்து இருக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி எல்லாமே ஆஸ் பர் ஷெடியூல் வந்து போயிருப்போது. இதுக்கு நடுவில் எப்போ வந்து நம்மளுடைய சைட் வந்து 100% ரெடி, வெப்சைட்டில் வந்து நம்மளுடைய அந்த அப்லோடிங் இஷ்யூ வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அதை வந்து அதுக்கு ஒரு அப்டேட் கொடுத்து நம்ம வந்து லான்ச் பண்ணலாம். பட் நம்ம போட்ட பிளானே தான். ஸோ வித்தவுட் எனி ஸ்கிப் வந்து நம்மளுடைய குவிஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 6 PM ஃப்ரம் டுடே. ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து ஜாயின் பண்ணிருங்க. அண்ட் அட் த சேம் டைம் டெய்லி சேவ் இப்போ இருந்தே படிச்சிருங்க. ஸோ இப்போ ஆகஸ்ட் வந்து ஒரு 15 ஸோ இப்போ வந்து டெய்லி சே அன்னைக்கு ஒரு லைவ் வந்து அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைக் இந்த ஆகஸ்ட் மாதத்தை ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் மே ஜூன் ஜூலை இந்த ஒரு 3 months மட்டும்தான் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி படிக்கிற மாதிரி வரும். ஸோ இதை டெய்லி டெய்லி படிச்சிட்டிங்க அப்படின்னா இட் பி வெரி வெரி ஈஸி. ஸோ அதனால் வந்து இன்னிலிருந்து அட்லீஸ்ட் நம்முடைய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், இதுதான் மெயினாக சொல்ல வந்தேன். அண்ட் அதே மாதிரி நம்முடைய பேங்க் அவேர்னஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இ புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 99 rupees அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேஆர் லாஜிக்ஸில் இப்போ ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கிராஷ் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ மிஸ் பண்ணால் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பேங்க் அவேர்னஸ் கம்ப்யூட்டர் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கேன். ஸோ அங்கே வந்து கிராஷ் கோர்ஸ் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், பாய்ஸ் வெயிலர் பயங்கரமாக. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் என்னமோ சொல்ல நினச்சேன், யா ஆல் தி பெஸ்ட். இது இன்னைக்குலேருந்தே மிஸ் பண்ணாமல் வந்துருங்க. எல்லாருமே வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணுன்ற ஒரு இது இல்லாமல் டெய்லி அட்டன் பண்ணணும். ஈவினிங் 2 days படிச்சுருங்க, காலையில் வந்து ஒரு 3 days படிச்சுருங்க. ஸோ இது வந்து பேசிக். நம்ம வந்து நிறைய பேர் கேட்டாங்க, அண்ணா நான் வந்து 65 போட்டிருக்கேன், 62 போட்டிருக்கேன், இல்லை 60 தான் போட்டிருக்கேன், நான் எப்படி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாமா, இல்லை நான் வந்து 58 தான் போட்டிருக்கேன், 55 தான் போட்டிருக்கேன், நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாமா அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற ஆராபிக்கில் இருக்கல நீங்கள் 58 போட்டிருக்கலாம், இல்லை 50 போட்டிருக்கலாம், 40 கூட போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் மெயின்ஸ் படிக்கலாமா அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு விஷயம் நல்லா ஞாபகம், மே மாத கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று தான். இந்த மே மாத கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இதே சேம் கான்டென்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஸ்பிஓக்கு ஐவிஎஸ் கிளருக்கு எல்லாத்துக்கும் இதே மே மாதம் தான் படித்தோம். இந்த எக்ஸாம் ஒருவேளை உண்மையிலே நிறைய பேர் இருக்கலாம், உண்மையிலே நான் நல்லா பண்ணல ப்ரோ, எனக்கே தெரியும் ப்ரோ, நான் சில டைம் இந்த ஒரு எக்ஸாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு ஃபீல் பண்ணால் கூட ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதே கரண்ட் அஃபேர்ஸ் தான் நீங்கள் அடுத்த நல்லா பண்ண போகிற எக்ஸாம்ஸ்க்கும் படித்தாகணும். சே ஒரு ஐபிபிஎஸ் பிஓ இல்லைங்களா, அதே மாதிரி சே வந்து நம்முடைய ஐபிபிஎஸ் கிளர்க்கு, அப்புறம் எஸ்பிஐ கிளர்க் வரப்போகுது. இப்படி வரக்கூடிய 4-5 எக்ஸாம்ஸுக்குமே இந்த மே மாதம் தான் படிக்க போகிறோம். அண்ட் இந்த பத்ம அவார்ட்ஸ், இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஹைலைட்ஸு, இந்த ஒலிம்பிக்ஸ் சாரி இந்த செஸ் ஒலிம்பியடோட வின்னர்ஸு, இந்த காமன்வெல்த் கேம்ஸ் லிஸ்ட்டு, இதே தான் அங்கேயும் வரப்போகுது, இந்த பட்ஜெட் தான் அங்கேயும் வரப்போகுது. ஸோ நான் 55 தான் போட்டிருக்கேன், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாமான்றது இங்கே க்வெஸ்சன் இல்லை, கண்டிப்பாக படித்தவன். அதாவது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டஃப்பாக கேட்குறாங்க, நான் வந்து அதில் வந்து பயங்கர டஃப்பாக இருக்குது, ரொம்ப வந்து கஷ்டம், அதுக்கு பேசாமல் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காமலே விட்டுறலாமா அப்படின்னு நிறைய பேர் ஒரு தாட் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறது அப்படின்றது இட் இஸ் நியர்லி இம்பாசிபிள். நீங்கள் அதில் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஸ்கோராது வாங்கிக்கணும் இல்லைங்களா. ஸோ அப்போ அது பேசிக் எஃபர்ட்டாவது போட்டோம். ஸோ எவ்வளோ அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, எவ்வளோ வந்து லைக் ஒரு டோட்டல் ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருந்தாலும் சரி,
ப்ளீஸ் ஸ்டார்ட் ஸ்டடி. இதே கரண்ட் அஃபேர்ஸ் தான் நீங்கள் அடுத்து நல்லா பண்ண போகிற எக்ஸாம்ஸ்க்கும் சேர்த்து படிக்க போகிறீங்க. ஸோ அந்த டவுட்டே வேணா ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. ஈவினிங் 6 PM குவிஸ் இருக்கும் போது மே 1, 2, 3, 4, 5 இந்த 5 நாளோட கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து படிச்சுட்டு வந்துருங்க. மே 1, மே 2, மே 3, மே 4, மே 5 ஓகேங்களா? 5 நாளோட குவிஸுமே ஈவினிங் 6 PM வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம செஷன் வந்து கலந்துக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். டாடா பாபாய், சி யூ, ஹேவ் அ கிரேட் டே.